அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதமுளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 402வது நாமம் சக்திமதாம் சேஷ்டஹா. ஓம் சக்திமதாம் சேஷ்டாய நமஹ. சக்தி வாய்ந்த பிரம்மாதி தேவர்களுக்கு மேலான ஒரு சக்தி உள்ளவர் என்று இதனுடைய பொருள். தேவர்களை எல்லாம் நாம் சக்தி வாய்ந்தவர்களாக கருதுகிறோம். ஒவ்வொரு தேவருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு அடைவிலே சக்தி இருக்கிறது. அக்னி என்றால் எரிப்பதற்குரிய சக்தி, வாயு என்றால் எதையுமே தாக்கி நகர்த்தக்கூடிய சக்தி என்றெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பிரம்மம் என்கிற முறையிலே எல்லா சக்திகளை காட்டிலும் பெரும் சக்தியாக பராசக்தியாக விளங்குவது என்று ஒரு நிலை. உபனிஷத்திலே அழகான ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறார்கள். இது தேவி பாகவதம் தேவி மகாத்மியத்திலும் இது அம்பிகை பற்றி குறிப்பாக சொல்லப்படுகிறது. தேவர்களெல்லாம் தங்களுக்குள்ளே யார் சக்தி வாய்ந்தர் என்கிற ஒரு கேள்வியிலே போட்டி நிகழ்கிறது. அதில் முக்கியமாக வாயு அக்னி இவர்களிடத்திலே பலத்த போட்டி. நான் தான் சக்தி வாய்ந்தவன் என்று வாயு சொல்ல, இல்லை இல்லை நான் தான் சக்தி வாய்ந்தவன் என்று அக்னி சொல்ல, மற்ற தேவர்களும் எங்களுக்கும் சக்தி இருக்கிறதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க, நாங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம், எல்லாரை காட்டிலும் நான் தான் சக்தியிலே மிகுந்தவன் என்று ஒரு தேவன் என்று இப்படி அங்கே சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்னாலே ஒரு யக்ஷன் தோன்றி, எல்லோரும் நிறுத்துங்கள், இதோ உங்களுக்கு முன்னாலே ஒரு சிறு ஒரு துரும்பை நான் போடுகிறேன், ஏ வாயுவே உன்னாலே இந்த துரும்பை நகர்த்த முடியுமா, நீ மகாசக்தி வாய்ந்தவனாக பேசிக் கொண்டிருக்கிறாயே இந்த துரும்பை உன்னால் நகர்த்த முடியுமா என்று ஒரு கேள்வி. வாயு தன்னால் முடிந்த மட்டும் முயற்சி செய்கிறான், அவனாலே அந்த துரும்பை சிறிது கூட நகர்த்த முடியவில்லை, தன்னுடைய சக்தி முழுவதையும் செலவு பண்ணுகிறான். அக்னி சிரிக்கிறான், பார்த்தாயா வாயுவே உன்னை திறமை. இப்பொழுது அக்னியினுடைய முறை, அக்னி அழைத்து உன்னாலே இந்த துரும்பை எரித்து விட முடியுமா என்று கேட்கிற பொழுது, தன்னுடைய சக்தி முழுவதையும் செலவழித்து துரும்பை எரிக்க முயற்சி செய்த போது துரும்பை எரிக்க முடியவில்லை. இப்படி தேவர்கள் தங்களுடைய சக்திகள் முழுவதையும் செலவழித்து அந்த துரும்பை எதுவுமே செய்ய முடியவில்லை என்று பார்க்கிற பொழுது, உண்மையிலேயே சக்தி மிகுந்தவர் யார் என்று பார்த்தால் அதுதான் பிரம்மம் என்று பராசக்தியாக இருக்கிற அந்த தேவி பரபிரம்மமாக இருக்கிறவள் தான் எல்லோரை காட்டும் சக்தி மிகுந்தவள் என்று அங்கே நிரூபிக்கப்படுகிறது. ஆக பிரம்மம் என்கிற நிலையிலே இறைவன் ஒருவன் தான் எல்லோரை காற்றும் மிகவும் சக்தி வாய்ந்தவன். தேவர்கள் எல்லாம் அந்த இறைவனுக்கு பணிந்து வேலை செய்கிறவர்கள் என்கிற ஒரு பொருளை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பராசரர் இந்த நாமத்திற்கு விளக்கம் சொல்கிற பொழுது ராமாயணத்தை எடுத்துக்கொள்கிறார். ராமா, உன்னை முடிவில்லாத தேவர்களுக்கும் ஈஸ்வரருக்கும் நாராயணர் என்று நான் உரைக்கிறேன், உரைப்பது மாத்திரமல்ல நான் உணர்கிறேன் என்று பரசுராமர் சொன்ன கூற்றை இங்கே எடுத்துச் சொல்கிறார் பராசரர். பரசுராமர் கர்வபங்கம் என்று சீதா கல்யாணம் முடிந்து தசரதர் தன்னுடைய 4 மகன்களோடு வந்து கொண்டிருக்கிற பொழுது வழியிலே நிறுத்தி ராமனோடு வாதம் புரிந்து தன்னுடைய ஆற்றலை காட்ட வேண்டும் என்று பரசுராமர் முனைந்த பொழுது அவர் கொடுத்த அந்த வில்லே நானே ஏற்று நான் இங்கிருந்து ஒரு அம்பை எய்ய வேண்டும், அந்த அம்புக்கு இலக்க வேண்டும் என்று கேட்டபொழுது என்னுடைய தவம் முழுவதையும் தருகிறேன் என்று பரசுராமர் தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொண்டு தருகிறார்.
ஏற்கனவே சிவதனுசை பெற்ற ராமபிரானுக்கு இப்போ ஒரு விஷ்ணு தனுசும் கிடைக்கிறது. அந்த நேரத்தில் பரசுராமர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் உன்னை பார்க்கிற பொழுது ஏதோ தசரதனுடைய மகன் ராமன் என்று பார்க்கவில்லை, முடிவில்லாதவனும் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனுமாக இருக்கிற நாராயணன் நீ என்று உணர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இப்படி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற நாராயணர் தான் இங்கே ராமர் என்கிற ஒரு கருத்தையும் நாம் புரிந்து கொள்கிறோம். ராமபிரான் தன்னுடைய வில்லாற்றினாலே மூன்று உலகங்களையும் அழித்து அவற்றை மீண்டும் படைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் என்றும் ராமாயணத்திலிருந்து நாம் ஒரு குறிப்பை தெரிந்து கொள்வோம். மூன்றாவதாக, வலிவு மிக்கவரெல்லாம் வலிவு மிக்கவர் என்று ஒரு பொருள் இதற்கு உண்டு. உலகத்தில் யாரெல்லாம் சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேரை காட்டிலும் சக்தி அதிகமாக படைத்தவர், அவருடைய சக்திகளையெல்லாம் காட்டிலும் அதிகமான சக்தி உடையவர் வல்லான் என்று இறைவனுக்கு சொல்வார். வல்லான் வகுத்ததல்லால், எல்லா நெறிகளையும் வகுத்திருக்கிற இறைவனை வல்லான் வல்லவன். அப்படி வல்லவனாக இருக்கிறவன் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவனாக இருக்கிறான் என்றும் சொல்கிறான். ஆண்டாள் சொல்கிற பொழுது, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை என்று இரண்டு பொருளை அழகாக சொல்வார்கள். வலிமையான யானை கொன்றவன், குழையா பீட்டம் என்கிற யானை கொன்றவன், மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, அற்புதமான ஒரு சொல் தொடர். எதிரிகளுடைய சக்தியை காட்டிலும் அதிகமான சக்தி படைத்து அவர்களையெல்லாம் வெல்லக்கூடியவன், எதிரிகளை எல்லாம் தன்னுடைய அடிமைகளாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்பு படைத்தவன். இப்படி அன்பினாலும் வெற்றி பெறுவான், தன்னுடைய ஆற்றலினாலும் வெற்றி பெறுவான், தன்னுடைய வீரத்தினாலும் வெற்றி பெறுவான். வெற்றி என்பது இறைவன் கையிலே தான் இருக்கிறது, அவன் தான் எப்பொழுதும் வெற்றியாளன், வெற்றிவேல் முருகன். அதனால இங்கே யார் சக்தி படைத்தவர் தன்னை சொல்லிக் கொண்டாலும் அவரை காட்டிலும் அதிகமான சக்தி படைத்தவனாக இங்கே திருமால் இருக்கிறார். இந்திரன் முதல்வர்கள்லாம் ராவணனை கொல்ல முடியாமல் போய்தான் மகாவிஷ்ணுவிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார். ராமாயணம் தொடங்குகிற பொழுதே சரணாகதி சாஸ்திரம் என்கிற முறையிலே தேவர்கள்லாம் மகாவிஷ்ணுவை சரணாகதி பண்ணுவது என்பதுடன் தான் தொடங்குகிறது. எல்லோரும் மகாவிஷ்ணுவிடத்திலே போய் முறையிடுகிறார், ராவணாதி அரக்கர்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை, அவர்களை எங்களாலே வெல்ல முடியவில்லை, சிவபெருமானிடத்திலையும் பிரம்மனிடத்திலையும் எல்லையில்லாத வரங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள், அவர்களை வெல்லுவது என்பது எங்களால் இயலாத காரியமாக இருக்கிறது, எனவே மகாவிஷ்ணுவாக இருக்கிற நீங்கள் தான் சக்தி படைத்தவர், நீங்கள் வந்து ராவணனை வென்று அவருடைய கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சரணாகதி பண்ணுகிறார். ஆக இந்திரன் முதலானோரெல்லாம் ராவணனை கொல்ல முடியாமல் மகாவிஷ்ணுவைத்தான் சரணாகதி என்று திருவடி வந்து அடைந்தார்கள் என்று பார்க்கிற பொழுது மகாவிஷ்ணுவுடைய ஆற்றல் நமக்கு புரிகிறது. அதனால் சங்கரர் சொல்கிற பொழுது, சக்திமதாம் விரிஞ்சாதீனாமபி சக்திமத்வாத்து சக்திமதாம் சிரேஷ்டா, இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லோரை காட்டிலும் சக்தி படைத்தவர். பராசரர் சொல்கிற பொழுது, எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த சக்திக்கு ஒரு அச்சத்தை மூட்டுவோராக இறைவன் இருக்கிறார். நினைத்தாலே பயம், ராமன் என்று நினைக்கிற பொழுதையே எதிரிகளுக்கு பயம். அதிலும் மாரிச்சன் சொல்கிற பொழுது சொல்கிறான், ராவணா என்னை மறுபடியும் நீ அங்கே மாயமானாக செல்ல சொல்கிறாயே, நான் ஏற்கனவே ராமனுடைய அம்பு பட்டவன், அந்த பயம் எனக்கு இன்னும் இருக்கிறதப்பா, அவனுடைய அம்புக்கு யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது, அதனாலே என்னை நீ அவனுடைய அம்புக்கு இரையாக்குவதற்காக என்னை அனுப்புகிறாயா என்று கேட்கிறார். நினைத்தாலே பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. எல்லோருக்குமே ராவணை நினைத்தால் அச்சம்தான். ராவணன் கூட அஞ்சியதாகத்தான் நாம் பார்க்கிறோம், எதற்குமே அஞ்சாத ராவணன் கூட ராமனுக்காக அஞ்சினான் என்று பார்க்கிறோம். அப்படி அச்சம் என்கிற ஒன்றை ஏற்படுத்துகிற அளவுக்கு, பிறருக்கு அச்சம் ஊட்டுகிற அளவுக்கு பேராற்றல் படைத்தவன் என்று இங்கே ராமபிரானை சொல்லுகிற பொழுது அது மகாவிஷ்ணுவுடைய பண்பாக அமைகிறது, எதிரிகளுக்கும் அச்சமூட்டுபவர். ஆக சக்திமதாம் சேஷ்டகா என்கிற நாமத்தினாலே சக்தி வாய்ந்த பிரம்மாதி தேவர்களை காட்டிலும் அதிக சக்தி படைத்தவர்,
தன்னுடைய வில்லாத்தினாலே மூன்று உலகங்களையும் அழித்து அவற்றை மீண்டும் படைக்க வல்ல ஆற்றல் படைத்தவர், வலிமை மிக்கவர்கள் எல்லாவரிலும் சிறந்தவர், மிக வலிமை படைத்தவர், பகைவர்களுக்கு அச்சமூட்டுபவர் என்கிற பொருளை எல்லாம் பார்க்கிறோம். இறைவனுடைய அடுத்த நாமம் தர்மஹா. ஓம் தர்மாய நமஹ. தானே ஒரு அறமாக இருக்கிறவர், எல்லா தர்மங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறவர். நாம் என்ன தர்மத்தை எடுத்துக்கொண்டாலும், ஸ்ரீ தர்மம், புருஷ தர்மம், மனுஷ தர்மம், ராஜ தர்மம், மிருக தர்மம், எத்தனையோ தர்மங்கள் அவர்களுக்கு நெறியிலே இருக்கின்றன. இப்படி எந்த தர்மமாக இருந்தாலும் அந்த தர்மத்திற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கிறவர் மகாவிஷ்ணு. எல்லா தர்மங்களினாலும் ஆராதிக்கப்படுவர். அவரவர்கள் தங்கள் தங்கள் தர்மங்களில் நடந்து கொண்டு போயிருந்தாலும், அந்த தர்மங்களை பின்பற்றி போய் கொண்டிருந்தாலும், எல்லா தர்மங்களாலும் ஆராதிக்கப்படுகிற ஒரே தெய்வம் இங்கே பிரம்மமாக இருக்கிற விஷ்ணு என்று பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பதன் மூலமாக ஜீவர்கள் எல்லோரையும் தானே தாங்குகிற ஒரு கருணை உள்ளவராக இறைவன் இருக்கிறார். அது அவருடைய தர்மம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் என்று பார்க்க பொழுது, இறைவனுடைய தர்மம் என்று சொன்னால் எல்லா உயிர்களையும் தாங்குவது, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது, அவரவர் வினைக்கேற்ப அவர்களுக்கு உடம்பை கொடுத்து அந்த வினைகளை எல்லாம் அனுபவிக்கும்படி செய்தல் என்று தனக்கு என்று கடமைகளை வைத்துக் கொண்டு தன்னுடைய தர்மத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தர்மம் சர என்று அவரே வேதத்தின் மூலமாக சொன்னாலும் அவரே தர்மத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். கீதையிலே பகவான் அழகாக சொல்லுகிறார் அர்ஜுனிடத்திலே, அர்ஜுனா, மூன்று உலகங்களையும் செய்ய வேண்டிய காரியம் என்பது எனக்கு எதுவுமே இல்லை, நானே தர்மமாக இருக்கிறேன், நான் தர்மத்தை நடத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ஆனாலும் நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இதோ உனக்கு நான் பார்த்த சாரதியாக இருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன், ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, இப்படி செயல் புரிய வேண்டுவதற்காக நானும் ஒரு தர்மத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தர்மத்தின்படி நானும் நடந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, இதை நீ புரிந்து கொண்டு யுத்தம் செய், உனக்குரிய தர்மத்தை நீ விட்டுவிடாதே என்று பேசுகிறார். ராமாயணத்திலே பார்க்கிற பொழுது ராமபிரான் தர்மத்தினுடைய வடிவாகவே இருக்கிறார். ராமோ விக்ரஹான் தர்மஹ. ஒரு தர்மம் வடிவம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் ராமன். தன்னுடைய பாணத்தை பற்றி எப்பொழுதுமே நம்பிக்கையுள்ளவர் லக்ஷ்மணன். ஆனால் அந்த லக்ஷ்மணன் கூட இந்திரஜித்தை கொல்வதற்கு முன்னாலே, தன்னுடைய பாணத்தை எய்வதற்கு முன்னாலே ஒரு பிரதிஜை செல்கிறார், ஒரு சத்திய வார்த்தை பேசுகிறார். அது என்ன தெரியுமா? தன்னை பற்றி இல்லை, நான் ஒரு பெரிய வீரன் என்பது உண்மையானால், நான் என் அண்ணனிடத்திலே மிகவும் பாசம் உள்ளவன் என்பது உண்மையானால் என்றெல்லாம் பேசவில்லை. இந்திரஜித்தை கொல்வதற்காக அஸ்திரத்தை வில்லிலே ஏற்றுகிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் பாணமே, தசரத புத்திரரான ராமபிரான் ஒரு தர்மாத்மாவாகவும் ஒரு சத்தியசந்தராகவும் பராக்கிரமத்திலே ஒப்பற்றவராகவும் இருப்பது உண்மையானால் நீ இந்திரஜித்தை கொன்று வா. இப்படி ஒரு பிரதிஜை செய்து அந்த பாணத்தை எய்கிறார். இந்திரஜித்து கொல்லப்படுகிறான். அப்போ இந்திரஜித்து கொல்லப்படுவதனாலேயே லக்ஷ்மணன் சொன்ன கூற்று உண்மை என்பது புரிந்துவிட்டது அல்லவா? ஆக சர்வ வல்லமை படைத்தவனாக இருக்கிற ராமபிரான் தானே சிறந்த தர்மாத்மாவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பராசரர் சொல்லுகிற பொழுது மகாபாரதத்தில் எடுத்து சொல்கிறார், வேதங்கள் ஓதிய பிராமணர்களும் ஆத்ம ஞானிகளாகிய பெரியோர்களும் கிருஷ்ணனே சாஸ்வதமான தர்மம் என்று நம்பினார்கள், சொன்னார்கள். அவருடைய கூற்று அப்படித்தான். தர்மம் என்றால் என்ன? அதுதான் கிருஷ்ணன். என்ன கிருஷ்ணன் வெண்ணை திருடினானே, கோபிமார்களோடெல்லாம் அவன்
விளையாடினானே, பொய் சொன்னானே என்றெல்லாம் சொல்லுதல்லவா? அப்படி இல்லை. ஒரு குழந்தை என்று பார்க்கிற பொழுது அந்த குழந்தையினுடைய தர்மம் விளையாடுவது, நண்பர்களோடு விளையாடி கொண்டிருக்கிற கண்ணன் தனக்குரிய தர்மத்தை செய்கிறான். அதேபோல தன் உடன் இருப்பவர்கள் எல்லாம் காப்பாற்றுவது என்பது ஒருவனுடைய தர்மம். அதனாலேதான் அங்கே காளிங்க மடுவிலே கஷ்டப்பட்ட பொழுதும் பல ராட்சசர்கள் வந்து அரக்கர்கள் வந்து தொல்லை கொடுத்த பொழுதும் அவ்வளவு இறைவன் கண்ணன் எல்லோரையும் காப்பாத்தினான். விஷச்சலாயா கிருஷ்ணா வியாழ ராட்சசாத்து வருஷ மாருதா கிருஷ்ணா வைத்தியுதான. இப்படி எல்லா நிலையிலும் எல்லாரையும் காப்பாற்றுகின்ற ஒரு தர்மத்தை கண்ணன் நடத்தி கொண்டிருந்தான் என்று பார்க்கிற பொழுது அவன் தர்மமே வடிவமாக இருந்தான், தர்மத்தின் உருவாக இருந்தார். இந்த உலகத்தினுடைய நன்மை, இந்த உலக வாழ்க்கை முடிந்து நாம் மேலே போகிற பொழுது அந்த வீடு வேறு. இரண்டையும் கொடுத்து ஜீவர்களை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இக பர சௌபாகியம் அருள்வாயே என்று அருணகிரியார் சொல்வார். இசைப்பயில் சடாட்சரமதாலே இகபர சௌபாகியம் உள்ளாய். உன்னை சடாட்சரத்தை சொல்லுகின்ற அடியாளர்களுக்கெல்லாம் இகபர சௌபாகியங்களை தந்து கொண்டிருக்கிறவனே. ராமாயணத்திலே ராவண சம்ஹாரத்துக்கு பிறகு பிரம்மாவுடைய கூற்று, பிரம்மதேவர் தோன்றி ராமனிடத்தில் சொல்கிறார், எல்லா உலகங்களிலும் எடுத்துக்கொண்டோமானால் அத்தனை உலகங்களிலும் மிக உயர்ந்த தர்மமாக இருப்பது நீதான், நீயே மிக உயர்ந்த தர்மம். நஹி சுவிஜ்ஞேயம் அனுரேவ தர்மஹா அனுரேஷ தர்மஹா, உன்னை தவிர மிக உயர்ந்த தர்மம் இல்லை, மிக உயர்ந்த தர்மமாக இருப்பவன் பிரம்மமாகி இறைவன் என்று உபநிஷத் பேசுகிறது. கட்டோபனிஷத் சொல்லுகிற பொழுது நஹி சுவிஜ்ஞேயம் அனுரேஷ தர்மஹா, எல்லா தர்மங்களாலும் போற்றப்படுவது பிரம்மம். இப்போ ஒவ்வொருவருக்கும் தர்மம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிறந்த உயிருக்கும் இயல்பு இருக்கிறது, அததனுடைய இயல்பிலே அததனை வைக்கிற பொழுது ஒரு வரம்புக்குள்ளே இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது. அப்படி கட்டுப்படுத்தினால்தான் இந்த உலக அமைப்பு என்பது சிதறாமல் ஒழுங்காக போகும். ஏன்னால் உலகத்தை நடத்துகிற அல்லவா இறைவன், எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிற இறைவன், அவரவர் தர்மத்திலே அவரவர் ஒழுங்காக செல்லுவதற்கு ஒரு முறையான நெறியை வகுத்து கொண்டு எல்லோரும் அந்த தர்மத்திலே முறையாக செல்கிறார்களா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. எல்லை மீறுகிற பொழுது அதனாலே அந்த உயிர்கள் பாதிக்கப்படுகின்றன. அப்படி இல்லாமல் அவற்றை ஒரு வரம்புக்குள்ளே அடக்கி வைத்து அவருக்குரிய தர்மங்களை முறையாக செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே இறைவன் வைத்திருக்கிறான். தாரணம் என்று சொல்வது, தாரணம் என்கிற அந்த இயல்பு தர்மமே வடிவான ஒரு தன்மை சொல்கிறது. அப்படி இறைவன் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிற பொழுதேயே தனக்கு என்று தர்மத்தை வைத்துக் கொண்டு அதையும் நடத்தி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். வேதம், ஸ்மிருதி, ஆகமங்கள் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டோமானால் இவற்றிலே தர்மங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன. சத்தியம் வத தர்மம் சர வேதம் சொல்லுகிறது. அதேபோல ஸ்மிருதிகளிலே நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகமங்களிலே ஆலய தர்மம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இவையெல்லாம் என்னென்ன தர்மங்களை சொல்லுகின்றனவோ அந்த தர்மங்களினாலேயே வழிபடப்பட்டவர் இறைவன். இந்த இடத்தில் தர்மம் என்பது ஒரு அறநெறி, சரியான அறத்தை. இந்த தர்மம் என்கிற இந்த அறநெறியை காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த தர்மத்தை காப்பாற்றுகிறார்களோ அவர்களை தர்மம் காப்பாற்றும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மம் ஏவ ஹதோஹந்தி. மாண்டுக்கிய உபநிஷத் பேசுகிறார், தர்மம் ஏவ ஹதோஹந்தி, தர்மம் ஏவ
தர்மம் ஒன்றேதான் நம்மை காக்கும். தர்மம் தலை காக்கும் என்று நாம் சொல்கிறோம். அதற்கு என்ன பொருள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? பிறருக்கு நாம் பொருள் கொடுக்கிறோமே, அல்லது ஏதாவது கொடுத்து உதவுகிறோமே, அது நம்முடைய உயிரை காப்பாற்றும் என்று. அது ஒரு சாதாரண பொருள்தான். ஆனால் இங்கே தர்மம் தலைகாக்கும் என்று சொன்னால், நம்மை காப்பதிலே மிகவும் தலையாக இருப்பது தர்மம்தான். உலகத்தினுடைய விஷயங்கள்லாம் நம்மை காப்பாற்றிவிடும் என்றால் நிச்சயமாக காப்பாற்றாது. பற்றி தொடர்வன புண்ணிய பாவங்கள். நாம் செய்கின்ற காரியங்கள் வினைகள் தான் நம்மை தொடரப்போகின்றன. அந்த வினைகளிலே நம்முடைய தர்மத்தை சிறப்பாக செய்து கொண்டு தர்மத்திற்கு மாறான விஷயங்களெல்லாம் விலக்கி கொண்டு போனோமானால் பிறவி என்பது இல்லாத நிலை ஏற்படுகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார்கள். இறைவனே அறநெறியாக நின்று வழிபடுத்திக் கொண்டிருக்கிறான். மாண்டுக்கிய உபநிஷத்தை சொல்லுகிற பொழுது அஜாத்தோ யமிருதோ தர்மஹ சக்ரத் விபாதோ சேவைஷ தர்மா தாதுஸ்வபாவதா. ஒரு எல்லைக்கல் போல இருந்து கொண்டு எல்லோரையும் அவர் ஒரு தர்மத்திலே எல்லை தாண்டாதபடி பார்த்து கொண்டிருக்கிறவர். சர்வபூதானாம் தாரணாத் தர்மா. தாரணம் என்கிற ஒரு பண்பினாலே எல்லாவற்றையும் சரியான முறையிலே நடத்தி கொண்டு போவது என்பதை தன்னுடைய தர்மமாக வைத்துக் கொண்டிருக்கிறவர். தன்னுடைய தர்மத்தை அழகாக இறைவனே சொல்லுகிறார். கீதையில சொல்லுகிற பொழுது அர்ஜுனா எனக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே எப்பொழுதெல்லாம் அறநெறியாகிய தர்மம் குறைந்து அறத்திற்கு மாறான நெறியாக இருக்கக்கூடிய ஒன்று அதர்மமானது மேலிட்டு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் என்னை நானே படைத்துக் கொண்டு வந்து தர்மத்தை காப்பேன். எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பார்த்த அப்யுக்தானாம் அதர்மஸ்ய தத் ஆத்மானம் சுஜாமியகம். என்னுடைய தர்மத்தை நான் சொல்கிறேன் கேள். தர்மத்திற்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிற மோசமான கெட்டவர்களை எல்லாம் அழித்து, அல்லது அந்த தீமை அழித்து நல்லவர்களை காப்பாற்றி, அதாவது நன்மையை நிலைப்படுத்தி இந்த உலகத்தை நடத்த வேண்டும். இது என்னுடைய தர்மம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் மீண்டும் மீண்டும் யுகந்தோறும் வருகிறேன். இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் நாம் பார்க்கிற பொழுது, தர்மங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற இறைவன் தனக்கென்று ஒரு தர்மத்தை வைத்துக் கொண்டு, அவனும் அழகாக தர்ம நெறியிலே இருக்கிறவன், தானே தர்மமாக இருக்கிறவன். இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு உதவப் போவதில்லை, நம்முடைய தர்மம்தான் நமக்கு உதவும் என்று மனுஸ்மிருதியிலே அழகாக சொல்லப்பட்டுகிறது. நா புத்திரஹி சஹாயார்த்தம். மகன் காப்பாற்ற போவதில்லை. புத்திராதபி என பாதாம் பீத்திகி என்பார் சங்கரர். புத்திராதபி தன பாஜாம் பீத்திகி. பணம் என்று வருகிற பொழுது பையனே நம்மை அச்சுறுத்தி விடுவான், நம்முடைய மகனே நமக்கு மாறாக நடந்து கொள்வான். அதனால இங்கே மகன் காப்பாற்ற போவதில்லை. பிதா மாதா ச திஷ்டதஹ. பெற்றோர்கள் நம்மை காப்பாற்ற முடியாது. புத்திரதாரா நஜாதிஹி தர்மஸ்திஷ்டதி கேவலஹ. தர்மம் மட்டுமே நம்மை காப்பாற்றும் என்று ஒரு தர்மாத்மாவாக இருக்கிற இறைவனே தர்மத்தை பற்றி அழகாக சொல்லுகிறார்.